லவ் டுடே படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா டைரக்டர் பிரதீப் ரங்கநாதனை நிறைய பேர் வலை வச்சு தேடிட்டு இருக்காங்க. எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் நீங்க அடுத்து படம் பண்ணோம், நீங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் பரவாயில்லைங்க, நீங்களே ஹீரோவா நடிங்க அப்படின்னு நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில லவ் டுடே படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்க ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கூட பிரதீப் ரங்கநாதன் ஒரு பெரிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 5 படங்களோட கதைகளை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருக்காராம். அந்த 5 கதையை கேட்ட உடனே ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சம குஷியா, 5 சூப்பரா இருக்குப்பா, இதுல நான் ஒரு ஆஃபர் தரேன், அதாவது ஒரு படத்தை நீங்க ஹீரோ நடிச்சுக்கோங்க, மிச்ச 4 படத்துல வேற வேற ஹீரோஸை வச்சு படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏன் 500 மேல எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லங்க, படத்தை பக்காவா பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா சம்பளத்தை பேசும்போது பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்துக்கு 2 ரூபாய் சம்பளம் வாங்க போறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட சினிமா வட்டாரங்கள் நெட்டிசன்ஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 2 படம் தாங்க எடுத்துக்காங்க, அதுக்குள்ள 2 வேற லெவல் க்ரோத்ல அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. நீங்க இந்த செய்தியை கேட்ட உடனே உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காம பதிவிட்டு மேலும் பல சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க குமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்தாதீங்க.